हेलो फ्रेंड्स वेलकम टू लर्निंग सन सिटी वीडियो ना पाकपो अब इंडियन आर्मी तनूर वेकेंसी और वेलवा यार यारा एलिजिबल एपड़ी अप्ले पड़ा अभी फुल डीटेल्स वो वीडियो वह पाकपो वीडियो स्किपी वे पांग वीडियो पाकूँ नूँ वो शेयर पाको नम चल को सब्सक्राइब पाको इन नया वीडियो वो उठिंग वो ट्वेल्थ पड़ता मटा एलिजिबल अवेल्थ में पाती फिजिक्स केमिस्ट्री अब मैथमेटिक्स मूँ सब्जेक्ट वो उच्च अब पस्टिंग वो अप्ले पड़ा यारिंग वो अप्ले पड़ मुड़ा सो अत एलिजिबिलिटी पर फर्स्टा कुछ एज लिमिट एज लिमिट पर पाती पदारे वयदा पदार वयदी आदमी कटे वो अप्ले पड़ा सो पत् वयद वाई वो अप्ले पड़म अभी जनवरी रे टू तौसन्द जनवरी ओन टू तौस नाल पटमें पस्टिंग वो अप्ले पड़म अत्य एजुकेशन क्वालिफिकेशन ना मुझे सुनता ट्वेल्थ पड़ता फिजिक्स केमिस्ट्री और मैथमेटिक्स सब्जेक्ट ट्वेल्थ पड़ता अप्ले पड़ी सब्जेक्ट एलु सदी मदपेण नहीं वो फैनल एक्सामेशन वीन पस्टिंग वो अप्ले पड़ना अभी चलें अत वेकेंसी वो तनूर वो कुछ ना मुझे सुनता अब पाती टाइप ऑफ कमीशन अब इतना अब इतना वह कोर्स एपड़ना उड़ ट्रेनिंग वो अदक वो पर्मनेंट वो पड़ा नालुमें वो फीस से पड़ी मारे वह ट्रेनिंग वो कम्प्लीट पड़े मारे वो इन फीसुम पाती से स्टाइफंडा और मदत रूपये वो स्टाइफंडलान फीसुम कटिक्ला अभी मारे एल तक ना पिन्डी वो पाक सो फर्स्ट वो ट्रेनिंग वह ट्रेनिंग पर फर्स्ट ईंग ट्रेनिंग फर्स्ट और बेसिक मिलिट्री ट्रेनिंग टेक्निकल ट्रेनिंग वो मूं वर्ण टेक्निकल ट्रेनिंग मुझद इंजीनियर डिग्री का और अवार्ड वो अभी वो चलेंगे अदक ट्रेनिंग कास्ट वो और वार्क वह पाती एटायरती एलूती एण्ड रूपये वो इतनी से मारे वो अब प्मोशन क्रिटीरिया वो कुछ पाको அவங்களுக்கான மாத வருமானங்கள் 56000 ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வந்து படிக்கும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிற அந்த 5 வருடங்களுக்குமே ஒரு மாதத்துக்கு 56100 ரூபாய் அப்படிங்கற வகையில வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் வந்து வரும் சோ நீங்க ட்ரெய்னிங்ல இருக்கும்போதே உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற சில சலுகைகள் அலோன்சஸ் இத பத்தியெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க இதையும் வந்து படிச்சு பாத்துக்கோங்க இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க உடனே உங்களுக்கான ரிப்ளை நான் வந்து கொடுக்கறேன் அடுத்து வந்து ஹவ் டு அப்ளை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படினா www.joinindianarmy.nic.in அப்படிங்கற அந்த வெப்சைட்ல போய்ட்டு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதற்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கறேன் செக் பண்ணி வந்து பாருங்க இதற்கான நீங்க அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிபிகேட்ஸ் வந்து என்ன அப்படினா உங்களோட 10th கிளாஸ் சர்டிபிகேட் மார்க் ஷீட் அப்புறம் オリジナル ஷோவிங்க சோ டேட்டா ஆஃப் பர்த் ஷோ பண்ற மாதிரி ஒரு オリジナル மார்க் ஷீட் அப்புறம் 12th கிளாஸ் மார்க் ஷீட் அப்புறம் வந்து பாத்தீங்கனா ஐடி ப்ரூஃப் சோ இது ரெண்டுமே வந்து オリジナルல வந்திருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க அதாவது மார்க் ஷீட் ரெண்டும் オリジナルல வந்திருக்கணும் ஒரு ஐடி ப்ரூஃபும் வந்து オリジナル நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி வந்திருக்கும் அப்படினும் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கனா ரெண்டு போட்டோஸ் வந்து நீங்க உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைன் சிக்னேச்சர் பண்ணி நீங்க வந்து சர்டிபிகேட்ஸோட அட்டாச் பண்ணி கொடுக்கிற மாதிரி வந்திருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து வந்துனா அது இல்லாம நீங்க வந்து 20 போட்டோஸ் காப்பீஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணி நீங்க கொடுக்கணும் பாஸ்போர்ட் சைஸ்ல அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணி அதாவது அப்ளிகேஷன் இல்லாம தனியா 20 காப்பீஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து வந்து செலக்சன் ப்ரோசிஜர் வந்து சொல்லிருக்காங்க செலக்சன் ப்ரோசிஜர் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து அந்த 5 வருட கோர்ஸ்ல வந்து நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து செலக்ட் ஆகி உங்களோட கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதவிகள் வந்து எப்படி கொடுக்கப்படும் அப்படினு வந்து பாத்தீங்கனா உங்களோட மார்க்ஸ் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படும் சோ ஃபில்டர் பண்றதுக்கு மோஸ்டா வந்து வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறதையும் வந்து சொல்லிருக்காங்க சோ பாத்துக்கோங்க இதல கொடுத்திருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன் இதல இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனா அத கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க உங்களுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स